வணக்கம், நான் சித்தூர் முருகேஷ். முயல 12 லட்சம் ரூபா குத்து ஊட்ட வாங்கிட்ட ஜூரியும் கிடையாது. ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கை 5 ரூபாய்க்கு கதி இல்லாத வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து 2009லேருந்து 2020க்குள்ள 11 வருஷத்தில் அதுக்காக இவனுங்களை மாதிரி காட்டி கொடுக்குறது, கூட்டி கொடுக்குறது, 5 வட்டி 10 வட்டி அதெல்லாம் கிடையாது. நீதியா நேர்மையா துட்டு கொடுப்பான், ஜோசியம் பார்த்து துட்டு கொடுப்பான். 3 தடவை வச்சுக்கோங்க சார். வெயிங்க சார், நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க வேற வெயிங்க சொல்றேன், வெயிங்க. 4வது வாட்டி அவங்க கொடுத்தாதான் வாங்குவேன், புரிஞ்சா? அதே மாதிரி எம்ஜிஆர் வேலைங்க, என்னது எம்ஜிஆர் வேலைங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். பேர பிறந்த நாள் அன்னதானம், பேர பிறந்த நாள் அன்னதானம், அது தனி ட்ராக். இவனுங்களை மாதிரி பீ துண்டு புண்ணாக்கு துண்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி அப்படியெல்லாம் சேர்க்கலை. ரஜினி ஸ்டைல், என்னது நான் சொல்றது பழைய ரஜினி ஸ்டைல். இப்போ இருக்கிற ரஜினி வந்து பஃபூனியா மகன், என்னது கொண்டாட்டிக்கு அடிமை, பாப்பார கும்பில் போய் மாட்டிக்கினான். அவன் பாப்பாத்திகள்லாம் சேர்ந்து அவன் மைண்டை அப்படியே பாப்பா மாதிரி மாற்றிட்டாங்க. அதை விட்டுடு, நான் சொல்றது பழைய ரஜினி, என்னது பழைய ரஜினி சினிமாவில் வந்த ரஜினி, அந்த ரஜினி ஸ்டைல் நாங்கள் மெயின்டைன். புரியுதா? சரி, நல்லா தானே இந்த உங்கள் அப்பா ஆஃபீஸர் இல்லையா, சொந்த வீட்டில் இருந்த இல்லையா? என்ன 1200 ஸ்கொயர் ஃபீட், என்னது கலெக்டர் எங்கள் வீட்டுக்கு வருவான், சட்டர்ஜி இட்டு இருப்பான். அந்த காலத்திலேயே ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் வண்டியில் வந்து, நீ வண்டி நிற்க மெயின் ரோடில் சந்தில் வராதுல்ல, டிரைவர் ஓடியாருவான், பா கலெக்டர் கலெக்டர் கலெக்டர். எங்கள் அப்பா என்னடா அவர் மணி ஆட்டு இருப்பார், என்னது கலெக்டர் வந்துடுவான். சுந்தரேஷன் சுந்தரேஷன், ஓ சாரி, ஓ ஓகே 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 ஓகே, இன்கேரியா அப்படின்ட்டு உக்காந்து பேஸ்ட்டு போவோம். அது ரேஞ்ச். எங்கள் அப்பா லஞ்சம் வாங்க மாட்டான், லஞ்சம் வாங்கி மாட்டிக்குது பற்றியா, திருட்டு நாய்ங்க. இந்த நாய்ங்கள்லாம் வந்து விளக்கம் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான், என்னது அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பான். அந்த நாய்ங்கள்லாம் வந்து திண்ணில உக்காந்துன்னு எங்கள் ஆயாவுக்கு சோப் பண்ணு இருக்கணும், என்னது எங்கள் ஆயாவுக்கு சோப் பண்ணு இருக்கணும். குஞ்சு வரைக்கும் தாடி வளர்த்துட்டு இருப்பான். ஏசிபியில் புக் ஆகிட்டா கேஸு முடியறதுக்கு எப்படி 3-4 வருஷம் ஆகும், 3-4 வருஷம் சிறைக்க மாட்டான், குஞ்சு வரைக்கும் தாடி விட்டுருக்கும். எங்கள் அப்பனுக்கு என்றைக்கு மனசு இறங்குதோ அன்றைக்கு அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த மாதிரி கெத்து, இல்லது கெத்து, புரியுதா? எங்கள் அப்பா ஸ்டைல் சொல்லணுன்னா பயங்கரமான இது. அதாவது எங்கள் பெரிய அண்ணன் அவனை வந்து ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சான், திருப்பதி ரம்யா. சின்ன அண்ணன் அவன் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சுருக்கிறான் வீட்டிலேருந்து. டெய்லி எங்கள் அப்பன் ஜோபிலேருந்து 100, 200, 50, 100, 200 ஓத்துன்னு போயினே இருப்பான். எங்கள் அப்பா கண்டுக்க மாட்டான். ஒரு நாள் நான் கடுப்பாயிட்டு கேட்டேன், லாபா இது இதுன்னு அநியாயமாகுது, ஒன்றா கேட்டு வாங்கினோம், இது மாதிரி சுட்டும் போயிட்டேன்னா என்ன அர்த்தம்னாங்க. அப்போ சொன்னான் எங்கள் அப்பா, ஏய் பெரியவனை வந்து நான் ஹாஸ்டலில் தக்க வச்சு படிக்க வச்சேன், அது எனக்கு ஒரு 6000 ரூபாயோ 7000 ரூபாயோ செலவாயிருக்கும் மாஸ்டர். இவன் வீட்டில் உட்காந்துட்டு படிக்கிறான், செலவு பண்ணிட்டுமே. ஈக்குவாலிட்டி, என்னது எல்லா பிள்ளையும் சமம், என்னது எல்லா பிள்ளையும் சமம், அப்படி புரியுதா? ஆமாம், எங்கள் அப்பா மென்டாலிட்டி டிஃப்ரெண்ட், அதெல்லாம் இப்போ புரியாது எனக்கு, இப்போ இப்போ புரியுது. அதே மாதிரி எங்கள் அத்தை ஒன்று இருக்கும், அவள் பெரிய சோக்கு சுந்தரி ஆகட்டும், அந்த காலத்துலேயே குருவி காய்ச்சி மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று மாட்டின்னு ஊடு ஊடாக ஏறி இறங்கின்னு இருப்பாள். அவங்க அப்பா யார், அதாவது எங்கள் தாத்தன், 3 மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மாற்றிடுவான், என்னது 3 மாதத்துக்கு ஒரு பிஸ்னஸ் மாற்றிடுவான். அவன் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது, கொஞ்சம் ஷெட்டு, என்னது ஷெட்டு. எங்கள் ஆயா தான் இட்லி சுட்டி எங்கள் அப்பனை படிக்க வச்சிச்சு. எங்கள் அப்பா வந்து எப்படா படித்தான்னா, காத்தால எழுந்த உடனே ஆயா இட்லி சுட்டு குடிச்சுனாக்கா அது எடுத்து போய் ஆற்றுல ஒன்னாரங்கள்லாம் துணி துவச்சுன்னு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் டோர் டெலிவரி, என்னது
குத்துட்டு துண்டை வாங்கினு மறுநாள் காத்தாளிக்கு அரிசி உளுத்தம் பருப்பு இந்த ஆகுதோ எல்லாம் கட்டை கிட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்த்துட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். எப்படி அப்புறம் ஸ்கூலுக்கு போவோம். அப்படி படித்தவன் எங்கள் அப்பா புரியுதா? அவள் எங்கள் அத்தை திவாலாய மகனுக்கு பொண்ணா பொண்டா. அவளுக்கு என்னத்துக்கு அவளை ஆட்டம்? குறி காட்சி மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று மாட்டிக்கிட்டு கூட ஒரு நாய் ஒன்று குச்சிக்கிட்டு தெருவா போய் இலைய எடுத்துட்டு வரணும். என்னக்கா சமையல் ஆயிடுச்சா? ஏன் சமையல்? இந்த கேஸ் எங்கள் அம்மா வந்து மணியக்கார் பொண்ணு. என்னது மணியக்கார் பொண்ணு? அந்த தெரு பேரே மணியக்கார் ஸ்ட்ரீட். என்னது அரக்கோணத்தில் எங்கள் அம்மா பிறந்த தெருவுக்கு மணியக்கார் ஸ்ட்ரீட். நாலு வண்டி நிறைய சீர் வரிசை எடுத்துன்னு வந்துச்சு எங்கள் அம்மா. அந்த காலத்துலலாம் வந்து என்னென்னா கவர்மெண்ட் உத்தியோகம்னா ஒரு மரியாதை இருந்துச்சு. புள்ள கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தா எல்லாம் லக்காடி வம்சம். என்னது இங்கே பார்த்தா எல்லாம் லக்காடி வம்சம், ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பனுக்கு ரெண்டு தம்பிங்க. அந்த கதைலாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் எங்கே சொல்ல வரேன், நான் எப்படி திவால் ஆகிட்டேன். இப்போ நார்மலாக போய் நிற்குது லைஃபு, எந்த பிரச்சனையும் கிடையாது. எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன், யூனிஃபார்ம் போட்டு போல. அப்போல்லாம் வந்து எப்படின்னா வண்ணாருங்க வந்து வீட்டாண்ட துணி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு பத்து நாளில் துவச்சி இஸ்திரி பண்ணி கொண்டாடுவாங்க. அது மாதிரி அந்த டேட்டு மிஸ் ஆகுது, யூனிஃபார்ம் இல்லாமல் போயிட்டேன். ஒரு பாப்பம் அதுதான் கணக்கு வயது. அதான் நான் ஏன் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரலன்னா, இல்லை போட்டுன்னு வரல, ஏன் இல்லைன்னா, எல்லாம் துவைக்க போய்க்கலாம், வீட்டில் இல்லையான்னா, இல்லை இதுக்குதெல்லாம் போயிடுச்சு, ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுண்ணா. எங்கள் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டார், அவர் நான் லஞ்சமாக வாங்குறாரு. புரியுதா? தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோ, புடவை விற்பாங்க கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில், கலர் கலராக பிளெயினாக இருக்கும், எல்லாம் அப்படியே மோட்டா துப்டி மாதிரி இருக்கும், வெள்ளை ப்ளூ கலர் கலராக விற்பான். அதெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, மாதம் ஆனால் நூறுரூவா இரநூறுவா பிடிச்சிக்குவாங்க. அப்படியே ஒரு பேல் வாங்கி வந்து போட்டுருவான். என்னது பேல் வாங்கி வந்து போட்டுருவான். ஸ்கிரீனும் அதுவே, ஃபுட் மேட்டும் அதுவே, ஷர்ட்டும் அதுவே, புடவையும் அதுவே, எல்லாம் அதுவே. ஒரே டிசைனில் 12 ஷர்ட்டு, ஒரே டிசைனில் 12 ஷர்ட்டு, ஒரே டிசைனில் 20 ட்ராயர். சிக்கனம் என்னது சிக்கனம் திருடக்கூடாது. திருடக்கூடாதுன்னா என்ன பண்ணோம்? சிக்கனமாக வாழணும். துபாரா பண்ணால் என்ன ஆகும்? திருட வேண்டி வந்துடும், லஞ்சம் வாங்க வேண்டி வந்துடும். அது எங்கள் அப்பா ஸ்டேட். இந்த நாய் வந்து ஏன் போடல, ஏன் உங்கள் அப்பா ஏன் வாங்கி கொடுக்க மாட்டார், நீ என்ன பண்ணியோ அப்படின்ட்டான். அதான் டர்னிங் பாயிண்ட் லைஃப்பில். ஆனால் மத்தியோடைய ஐயா நான் ஒன்றுமே பண்ணல, ராமுடு மஞ்சு பாலோட ரேஞ்சில் வாங்கி நினைக்கிறேன், ஏன் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கல. உடனே என்ன பண்ணால், எங்கள் அப்பா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் ஆரை செட்டின்ட்டு, அவன் கடைக்கு போய் துணி எடுத்துட்டேன். எங்கள் அப்பா லைஃப்பில் பண்ணாத வேலை அது, கடனுக்கு துணி எடுத்துட்டேன். ஹாங்காங் டெய்லர் இருந்தான், அவங்ககிட்ட கொடுத்து தக்கி சொல்லிட்டேன், போட்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கு. அது நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. நான் அப்போ என்ன, அவன் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும் யோசிப்பார். அவங்க வந்து அப்படி என்னடா ஆகுதுறான்னா, இந்த 86 வந்து காலேஜில் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸ்கூலில் இருக்கிற ரெட்டியாருங்கள்லாம் பிளாக்மெயில், அவங்கெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டுங்க, அவனுங்கெல்லாம் வந்து எங்கள் அண்ணனை பிளாக்மெயில், எங்கள் அண்ணன் அவங்களுக்கு ஃப்ரெண்டு, அவனுக்கு டீபார் ஆகிட்டா பிட் அடிச்சு மாட்டிங்கன்னா, அவனுங்களுக்கு பிட்டு எதுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி. ஏய் பாத்துறா, உன் தம்பியை கொஞ்சம் பத்திரமா இருக்கு சொல்கிறா, ஏய் உன் தம்பியை கொஞ்சம் பத்திரமா இருக்கு, இப்படி பேதி கொடுக்குறது. இன்னும் எங்கள் அண்ணன் சும்மா இருப்பானா, வீட்டில் வந்து புள்ளி வைக்கிறது. எங்கள் அப்பந்து ப்ரெஷர், எங்கள் அம்மா ப்ரெஷர், எல்லாம் ப்ரெஷர். நான் சென்ஸ் ஆஃப் பிளட் இண்டியன்ஸ் ட்ராப் ஆகிட்டேன். ஃபைனல் இயரில் நின்ன மறுபடியும் நிற்கும்போது வந்து என்னடா ஆகுறனா, திருப்பி அதே குரூப் வருது, நீ வாபஸ் வாங்கிட்டு வருது, நீ அந்த என்ன பண்ணிருக்க, என்னத்தை சண்டை போடுற, நான் அப்படி பேசலை. நான் என்ன தெரியுமா சொன்னேன், பாஸ் போன வருஷம் வாபஸ் வைக்க நீங்க வாபஸ் வாங்கிட்டேன், இந்த வருஷம் உங்களால் வாபஸ் வைக்க சொல்லுங்க, ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்.
அப்படின்னு ஒன்றும் பேசல போயிட்டாங்க. 468 ஓட்டு வாங்கி 3 ஓட்டில் தோத்துட்டேன். சரி தோத்துட்டோம், இதை அப்படியே இந்த இமேஜ் அப்படியே பில்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் மேக்சின் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓ இப்போனா பரவாயில்ல, பிரிண்டிங் டெக்னாலஜிலாம் சீப் ஆயிப்போச்சு. அப்போல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பேஜ் பிரிண்ட் பண்ணோம்னா 75 ரூபா. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபீல்டு தெரியாது இல்லையா, போனதும் பொலி போட்டுருவானுங்க, போனதும் பொலி போட்டுருவானுங்க. ஃபர்ஸ்ட் இஷ்யூக்கு பிரிண்ட் பண்ணும்போது 75 ரூபா ஒரு பேஜுக்கு, கடைசி இஷ்யூ பிரிண்ட் பண்ணும்போது 7000 ரூபா, ரெண்டு பேஜ் 15 ரூபா. அதுக்குள்ளே திவால் குட்டி எங்கன்னு வரும், வேலையில் வெட்டி இல்லை. எங்கள் அப்பா ஆஃபீஷியலாக ஏதோ ஒரு 500 1000 சகாயம் பண்ணுவான், அது 10 மா 10000 திருடணும், திருடணும். நான் வெளியே திருட மாட்டேன், மானஸ் தான் கட்டி வச்சு வதப்பாடுவோம் இல்லையா, வெளியே திருட்டா ஆமாம் தானே. பேண்ட்டு சட்டி எல்லாம் ஊற்றிட்டு மரத்தில் கட்டி வச்சு சாணி காய்ச்சி ஊற்றி அதெல்லாம் கேவலம், அதனால் வீட்டிலே திருடுறது. அப்போ வீட்டில் இருக்கிற பேர் என்ன ஆகும், ரிப்பேர் ஆகிடும், புரியுதா? இந்த மாதிரி போயினே. இப்போ வந்து வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்காங்கன்னா, பெரிய வீடு, எல்லாம் கெத்து பந்தா, அண்ணனுங்கள்லாம் WMA, அப்பா ஆஃபீஸரு, அம்மா மனைவிகார் பொண்ணு, ஊர் நிறைய சாமானுங்க எல்லாம் ஃபுல் கெத்து. ஆனால் சிக்கனமாக இருப்பாங்க அவங்க, எப்படி சிக்கனமாக இருப்பாங்க. இப்போ வீட்டில் இட்லி சுட்டா எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நேரம் ஆகுது? ஆ சரி, நாளையிலேருந்து கடையில் வாங்கிக்கலாம், கடைக்காட்சி விலையேற்றிட்டா. இதை விட வீட்டில் சுட்டால் மிச்சம் ஆகுது, வீட்லேயே சுடுவாங்க. இந்த மாதிரி டைப் அது நம்மளுக்கு ஒத்து வரல, ஒத்து வரல. இப்போ இது வந்து சிம்மராசி, டம்மா டிமில்னு செலவு பண்ணோம், அது அந்த இடத்துல முடியல. சரி இப்போ என்ன, ஒன்று பார்த்தா பிச்சை எடுக்கணும், இல்லை பார்த்தா கெத்தாக வாழணும். எதுங்களை வச்சுக்கிதே நம்ம கெத்தாக வாழ முடியாது, நம்ம பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த நாயகிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும். அது நான் பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது நாயகருங்கன்னா எல்லாருமே இப்படின்னு கிடையாது, அவங்க வம்சத்தில் எங்கேயோ ஐயர் கிராஸ் ஆகிட்டான், அது எத்தனை தலைமுறைக்கு முன்னே கிராஸ் ஆகிட்டான்னு தெரியாது. மொத்தம் ஐயர் மென்டாலிட்டி. உனக்கு எதுக்கு இதெல்லாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த ரேஞ்சு? மாமலா நாயகர்னா எப்படிக்கணும், 4வது தெருவில் சண்டை நடந்தா கூட ஏம்பா நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், அங்கே எங்கேயும் சத்தம் கேட்குது போய் என்னன்னு பார்க்கக்கூடாது அப்படின்னும். அதான் நாயகர் மென்டாலிட்டி. இதுங்கெல்லாம் பாப்பாற மென்டாலிட்டி. ஃபஸ்ட்டு பார்த்தா ஷாக்கு, சரி ஒழிஞ்சு போட்டோம். சரி துட்டு விஷயத்தில் எதனா பார்த்தா கரெக்டாக இருக்கிற அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாரு, நான் வாணிபாடியில் வேலை செய்திருக்கிறேன். வாணிபாடிக்கு சித்தூருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, வந்து போகிறதுக்கு 6 நாள் ஆகும். அங்கே வந்து இவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க இங்கே பேரணம்பட்டிலே இங்கே. நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு 1000 ரூபா கொடுத்து ஏதாவது சின்ன வீடு அவருக்கு பார்க்க சொல்லு, அங்கேயும் ஷிஃப்ட் ஆகிடலாம், எனக்கு வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அந்த 1000 ரூபா இன்னும் இது வரைக்கும் கணக்கு வரல, வாங்கி தூண்டாளுங்க. என்னது இவன் என்னவோ கொடுத்துட்டா அவளுக்கு தூண்டாளுங்க. அது மாதிரி ஒரு மானம் ஈனம் சூடு சொர்ண ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாரு, உங்கள் அக்கா பொண்ணு ஒருத்தி மெட்ராஸில் கொடுத்துக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி புருஷனோட வாயிறா, அவளுக்கு ஒரு மிண்டக்காரன், மிண்டக்காரன் வந்து ஊட்டாண்ட இவளை அச்சு புருஷனை அச்சு நாஸ்திப்பட்டு போகிறான், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தெரியும். அந்த மாதிரி மானங்கட்ட ஜென்மங்கள் அங்கேயே ஐப்போசி வாயிலாக போச்சு. என்னது கொஞ்ச நாள் போராடுறோம்ல, ஒரு பொருள் சரியில்லை அதை ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்குறோம், எண்ணெய் போட்டால் ஓடும், கிரீஸ் போட்டால் ஓடும், மெக்கானிக் கிட்ட காமிச்சா ஓடும், ஏதோ ட்ரை பண்ணுறோம். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேலைக்காகாது முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என் சூவை நானே கைவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன், அங்கேருந்து நான் கிளிக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சேன். அதாவது உலகத்தில் வந்து எப்படின்னா, நீ சக்ஸஸா ஃபெயில்யூரா, ரெண்டே கேள்வி தான். ரெண்டே கேள்வி, நீ எனக்கு அம்மா சரியில்லை, ஆயா சரியில்லை, எனக்கு கொட்டை ஒரு பக்கம் பெருசாகுது, நீ எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டான், நீ பாஸா டப்பாஸா அவள்தான், நோ ரீசன்ஸ் நோ காசஸ். அது எனக்கு நல்லா அர்த்தம் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் என் ஸ்டைலுக்கு நான் மாறிட்டேன், புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்,
இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும். அந்த காலத்திலேயே இப்போ எவ்வளோ 18 ரூபாய் 19 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோ. கூட்டு செலவுக்கு போய் 10 நிமிஷம் மிச்சாகுது. ஒரு கவர் வாங்கி வச்சுக்கோ. மறுநாள் 25 நிமிஷம் மிச்சாச்சு. 25 நிமிஷம் ஸ்டாம்ப் வாங்கி போட்டுருவோம். அதனால இதே மாதிரி 15 ரூபாய் சேர்ந்த பிறகு அவங்க லெட்டர் அனுப்பும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரேசர் 10 ரூபா கொடுத்தா ஒரு ரேசர் கிடைக்குது. இப்போ 8 ஷேவிங் பண்ணலாம். அப்போ அந்த டெக்னாலஜி வரல. மாமூல் ரேசர் தான் இருக்கும். அது உடஞ்சி போடும், துடுப்புச்சுட்டு இருக்கும், ஏதோ சீடாச்சுட்டு இருக்கும். புதுசு வாங்க வசதி இருக்காது. என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த பேனா இருக்குதா, இந்த பேனா மூடி எடுத்துக்கினு அதை இந்த லெட்டை கட்டிடுவேன். இதில் பிளேடை போட்டுக்குவேன். பிளேடை போட்டு டைட் பண்ணிடுவேன். அதுலேயே ஷேவ் பண்ணின்னு கிளம்பிடுவேன். ஷேவ் பண்ணின்னு கிளம்பி எங்கள் அப்பா இன்னும் ஓவர். என்னது நான் பென் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பா ஒரே பிளேடு தான். ஓடுற ரயிலில் சர்ச்சிக்குவான். டக்கு 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 ரயில் ரன்னிங்கில் இருக்கையா? ஓடுற ரயில் எப்படி ஆடும்? அதுலேயே சரிப்பான். சார் 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 பயங்கரமான ரஜினிஸ்ட் கிழவன். கிழவன் கதையை காணி எத்தனைனாக்கா சில்வர் ஜூப்ளி தான். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு எம்ஆர்ஓ அவனுக்கு எனக்கு ரேஷன் கார்டு கொடுப்பா அப்படின்னு அர்ஜி கொடுத்தேன். கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். அப்போ கவர்மெண்ட்டே கொடுக்கல. அது வேற கதை. நிறைய கொடுத்துக்கிறேன் காயம். இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு டிக்கிக்கையோ பாம்பு வச்சிச்சு. உடனே எலெக்ஷனுக்கு போகலாம், சென்டிமெண்ட்டில் ஓட்டு போட்டுருவாங்க ஜனங்க, அதுக்கு முன்னே ஜனங்களுக்கெல்லாம் சோப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு கொடுப்போம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தான். நம்ம ஆஃபீஸுக்கு நேரில் போகணும்னு வச்சுக்க, அவர் இருக்க மாட்டார். எங்கன்னா ஆட்டை போயிருப்பார், நாட்டை போயிருப்பார். நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. நான் அன்னைக்கு புழப்பட நடத்தணும். அன்னைக்கு 100 ரூபாய் கிடச்சா பிரியாணி, 50 ரூபாய் கிடச்சா குஷ்கா, 5 ரூபாய் கிடச்சா வெள்ளைக்களி. அது எங்கள் ரேஞ்ச். அப்போ அந்த நாய்கிட்ட போய் தொங்கிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு 10 ரூபாய் போனால் போகுது. ஒரு கொரியர், ஒரு கொரியர் லெட்டர் அமிச்சிட்டேன். இது மாதிரி விஷயம் 91 கல்யாணம் ஆச்சு எனக்கு. இது 2004. எனக்கு கௌரவமாக கொடுக்குற வை பாருங்க, லேதன்ட்டே மீ கர்மா அப்படின்னு எழுதி அமிச்சிட்டேன். அவன் கொஞ்சம் பிபி கேஸ் மாதிரி இருக்குது. உடனே ரேஷன் ஷாப் டீலர்களுக்கெல்லாம் சொல்லி மற்ற எவ்வளோ முருகேஷன் ஏமி ஏய் ஊய் ஏய் ஊய் வர வச்சான். ஆஃபீஸ் போனேன். ஏமதி ஏ நீ கர்மான் ரேஷனா ஏமிண்ணா? ஏம்லையா சார், பயிட்ட போர்டு சூசினாரா? வெளியே போர்டு பார்த்தியா? சிட்டிசன் சார்ட்டர் இருக்குது. நான் ஒரு காகிதம் கொடுத்தா 15 நாளில் பைசல் பண்ணோம், இல்லைன்னா 1 நாளைக்கு ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரைட் இன்ஃபர்மேஷன், ரைட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ நான் வந்து செலவு பண்ணி கொரியர் அனுப்பிச்சிருந்தேன். இது வந்து பெய்டட் சர்வீஸ். நான் கன்சியூமர் போகிறதுக்கு போவேன். கோர்ட்டில் கூடுவான், சித்தூர் எம்ஆர்ஓ காரு, சித்தூர் எம்ஆர்ஓ காருன்னு கூடுவான். அதே கர்மானி ஷார்ட்டுக்காக செப்பினான் சார். ஆ ஆ சூஸ்தா, நீ கார்டு எட்லோ சொந்தோ சூஸ்தான். சரி போடா கொய்யாலன்ட்டு நேராக கோர்ட்டுக்கு போனேன். ஜில்லா ஜட்ஜி ரூம் கவுத்தட்டினேன். தந்தார் உள்ளே போனேன். சார் இது மேட்ரு, அது இது மேட்ரு, எனக்கு நீங்கள் எதனா பண்ணுறீங்களா இல்லை நான் எதனா பண்ணிக்கிட்டேன்னா ஆஃபீஸ் அண்ட போய் நாஸ்தி பண்ணிடுறேன்ட்டு பண்ணிக்கிறேன்னா. இந்த பண்ணிக்கிறேன் கிடையாது. சோத்துக்கு இல்லாதே போய் சாவலை எங்கள் அம்மா குறிப்பாக சேர்த்துட்டு போகிறோம் ஆச்சு. அந்தால் என்ன பண்ணால் உடனே டைப்பிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு லெட்டர் அடிச்சு கையில் கொடுத்துட்டான். இது எத்தும்போய் அவனை கொடுத்துட்டு இதை கொடுத்தாலும் எவிடன்ஸ் கிடையாது இல்லை. அதனால் என்ன பண்ணால் அதையும் கொரியர்லேயே அமிச்சேன். என்ன அதையும் கொரியர்லேயே அமிச்சேன். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், எரிஞ்சிருக்கோம்ல? அது தூக்கி புழையில் போட்டான். ஆயிபோச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆன பிறகு யாரோ சொல்கிறாங்க அவனுக்கு, இவன் மனசு ஆறாது இல்லை, ஒரு சின்ன பையன் இப்போனா தாடியெல்லாம் வெள்ளையாகுது, அப்போ தாடியெல்லாம் கரியல் நின்ச்சு இல்லையா, ஒரு ஆர்டிக்கிட்ட வந்து என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு எல்லார்ட்டும் புலம்பின்னு இருப்பாங்க. அதில் யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க, சார் மஞ்சி ஃபேமிலி சார், வாழ் நானே டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்காக சேஷனாடு அது அது இது ஏதோ சொல்லி விட்டுக்கிறாங்க. இவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பங்கிட்ட ஜூனியராக வேலை பார்த்துக்கிறான். ஐயோ ஐயோ சுந்தரேஷன் கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இருக்கிற ஜூரிங்களுக்கெல்லாம் ஆள் அமிச்சு இது பண்ணி வர வச்சு கார்டு கொடுத்துட்டான். என்னது கார்டு கொடுத்துட்டான். இது ஷார்ட் கட். நெக்ஸ்ட்டு ஷார்ட்
இப்ப அவர் ஜட்ஜ் லெட்டர் கொடுத்தாரு இல்லையா, அந்த லெட்டர் கொரியர்ல அனுப்பிச்சேன் இல்லையா, அதை இவன் கண்டுக்கவே இல்லை. என்னடா ஆகுறாருனா, இந்த ரிபப்ளிக் டே வரும் தெரியுமா, அப்ப வந்து எல்லாருக்கும் டீ பார்ட்டி கொடுப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் கிராஷ் ஆகிறாங்க. இப்போ ஒரு ஜட்ஜி அந்தாலும் எவ்வளவு பிரஸ்டீஜ் இருக்கும். நான் ரெவின்யூ காரணங்கள்லாம் என்ன ஆகாசம் நீங்க குச்சிட்டீங்களா, என்ன நினைச்சு கேட்குறீங்க, உங்க மனசுல ஒரு காயம் அமைச்சா பதில் கொடுக்கறது கிடையாதா, அது எதுன்னு குச்சி ஏறி 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 ஏத்துக்கலாம். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் என்ன பண்ணா, எம்எல்ஏ தெரியுமா, ஏஎஸ் மனோகர், அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட், பா அவன் கார்டு கேட்டான், நான் ஃபர்ஸ்ட் இல்லைன்னு சொன்னது நிஜம், அதுக்கப்புறம் பலான ஒரு புள்ளன் தெரிஞ்சவனே கூப்பிட்டு குத்துட்டோம்மா நான், அவன் அதுக்கு மேலே போய் ஜட்ஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறான். ஜட்ஜி என்னை கூப்பிட்டு நாலு பேர் முன்னே ஏறி ஏறி நேர்த்தாரு, அது ஒவ்வொன்று எழுதிட்டுக்கிறான். ஒரு எம்எல்ஏ என்ன, அவர் ஒரு புலி இல்லையா, அவர் ஒரு ஜூரி இல்லையா. அப்போ நான் வந்து இந்த வயரிங் வயர்மேன் அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சு, அவங்க அசோசியேஷனுக்கு நான் வந்து பிஆர்ஓ, அதாவது அவங்க லெட்டரு கிட்டரு போகிறது வர்றதெல்லாம் நான் தான் பார்ப்பேன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எழுதி படிக்க தெரியாது. அந்த சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி, ஏ எப்படி ஆகிடும் பிஆர்ஓ, அரை கண்டில் நான் முந்துண்டாதான், லேக்கப்போதே எடுத்துக்கொண்டு வச்சான் அப்படின்ட்டான். இவனுக்கு நம்ம இல்லைன்னா வேலை வேலை ஆகாது, ஆயம் வராது, ஒன்றுக்கும் வராது அவனுக்கு, நான் இந்தால் தான் அவனுக்கு எல்லாமே நடக்கும். அவன் உடனே என்னை கூப்பிட்டு ஒரு 2000 ரூபாய் கையில் கொடுத்து, ஒரு வண்டி கொடுத்து, ஒரு ஃபோனை கொடுத்து, ஃபோனெல்லாம் கிடையாது அப்போ நம்மக்கிட்ட, ஃபோனை கொடுத்து வா நீ டிரைவ் செய்து ஒரு 10 நாளைக்கு எங்கன்னா 2 ரூபா போய், நான் எப்படியோ ஒரு அப்படி பேசி அதனால கூல் டவுன் பண்ணுறேன் அடுத்து விட்டு கொடுத்தான். 2000 ரூபா இவ்வளோ பெரிய அமௌண்ட் அந்த கஷ்ட காலத்துக்கு, 2000 ரூபா எத்தனை எங்கன்னா போகிறோம், 10 நாளில் செலவாகிடுப்போம், வேஸ்ட். அது இதே 2000 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம இங்கேயே இருந்தால் நான்றேன், ஒரு கேம்ப் ஸ்டவ் வாங்கலாம், ஒரு சிலிண்டர் வாங்கலாம், இந்த கிருஷ்ணா லிம்ஸை குறையும், குட்டி ஸ்கெட்சு என்ன பண்ண தெரியுமா, நேராக எம்எல்ஏ வீட்டுக்கே போனோம். எந்த எம்எல்ஏ தூக்கின்னு வந்து உதவ கொடுக்குறேன்னாலும் அதே எம்எல்ஏ கிட்டிக்கு போனோம். நம்புறியா முடியுமா உன்னால, நேராக போனேன், போயிட்டு நமஸ்தே சார், எவரு சார், முருகேசன் சார், எங்கோ ரம்மன்னாரண்டா, மா வயர்மேன் அசோசியேஷன் பிரசிடென்ட் செப்பினாரு. இது சொல்கிறதுக்குள்ள அவன் ஆஃபீஸில் ஒரு 10 நமஸ்காரம் இருந்துச்சு எனக்கு, பா முருகா நமஸ்காரம் பா, என்ன வா ரஜினி, என்ன வா முருகா சுவாமி, எங்கே வா ஆளை காணா, அவன் ஜெர்க் ஆகிட்டான். ஆனால் ரொம்ப ஆஃபீஸில் இவனுக்கு 10 நமஸ்காரம் இருந்துட்டு, போ உட்காருப்பா உட்காருப்பா, உன் பிரச்சனை அதனால கொடுக்க மாட்டேன்னா ஓகே, கொடுத்துட்டான்ல அதுக்கப்புறம் எதுக்கு இது ஜட்ஜி கிட்ட போனேன் சார், அது போன தீபாவளிக்கு வச்ச வெடி, அது இந்த தீபாவளிக்கு வச்சிச்சு, நான் என்ன பண்ணிட்டோம் புரியல எடுங்கண்ணா சார், அதனால கொடுக்க மாட்டேன்னப்போ ஜட்ஜி கம்ப்ளைண்ட் பண்ணது நிஜம், இருந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு பதில கொடுத்துடணும், இருந்தாலும் கொடுக்கல அவங்களே கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த ஆளுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தா அந்த ஆள் சந்தோஷப்பட்டிருப்போம், இருந்தாலும் பதில் கொடுக்கல. 1 வருஷம் கைசி இருந்தாலும் அவனுக்கு மாட்டான், அவன் ஏறிட்டான், அதுக்கு என்ன நம்ம சொல்றேன், கேட்கப்பேன்னு சிரிச்சுட்டு, யோ அந்த ஆள் ரொம்ப பாதைப்பட்டுக்கிறான், ஏன் போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு போ, நேராக அம்மா வீட்டுக்கு போனேன், ஆ வாபா, ஆ உன்னால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டியா, அது சார் சேம் பஞ்ச் மல்லி செப்தா, அது போயின தீபாவளிக்கு பெற்றின வெடி, அது இப்படி பேலிது, அது மீ பேட் லக் புரியுது, சாகச யாத்திரா அத